So, in the video, we will talk about this. This is the first time. So, this is the first time. 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 This is the So, number one பாத்தீனா கிராணி 1 நோ வெப்பன் சவாலஞ்ச் முடிச்சாச்சு கிராணி 2 நோ வெப்பன் சவாலஞ்ச் முடிச்சாச்சு இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீனா கிராணி 3 நோ வெப்பன் சவாலஞ்ச் தான் பார்க்க போறோம் சோ கண்டிப்பா இது வந்து பாத்தீனா கஷ்டமா இருக்க போகுது ஏனா மொட்டை கையில கன் இருக்கு சோ நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ஆடணும் சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கறாச்சு பிடிக்கும் நினைக்கிறேன் சோ அப்புறமா வீடியோ பார்க்கறவங்கலாம் மறக்காம வந்து இப்போ ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படி வந்து பாத்தீனா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிங்கம் கலை இறங்கிடுச்சே அப்படினு சொல்லிட்டு நல்லா வந்து ஒரு தூக்கத்த போட்டே ஏந்தாச்சு இனி இரு பாருங்க இந்த மொட்டைக்கும் சோட்டைக்கும் ஒரு கச்சேரி ப்ரோ பிளேயர்னா யாரு அப்படின்றத காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஐயோ நம்ம கிட்ட கன் இருந்தாலே தப்பிக்கிறது கஷ்டம் இப்போ வர கன்னை வேற யூஸ் பண்ணக்கூடாதுனு சொல்லிட்டாங்களே பாப்போம் பாப்போம் இனி என்ன பண்ண முடியுதுன்னு பாப்போம் சரி வாங்க ஃப்ரெண்ட் இப்போ இந்த டோரை திறந்துட்டு அப்படியே வெளியே போலாம் ஏங்க இந்த டோர் லாக்லயா இருக்கும் அப்படியா சே இந்த கேம் மாதிரி ரொம்ப நாள் ஆச்சுல அதான் எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நான் இந்த டோர் ஓப்பன்ல இருக்கும் நினைச்சிட்டு இருக்கேங்க சரி ஓகே இப்போ வெளியே போலாம் பட் வருது வருது பாத்ரூம் வருது பாத்ரூம் விட்டு விலகி சி நான் இந்த பாட்டு போடுறேன் பட் வருது வருது விலகி விலகி விடுஜி வெளியே வருது என்னடா வீட்டுக்கு வந்து சொல்ல சென்றினா வருது சத்தியமான பைப்ல ஃப்ரெண்ட் எப்போ என்ன பையோ இது என்னது கட்டையா சரி அந்த கட்டை அங்கே இருக்கட்டும் அதை எடுத்து லிஃப்ட்ல போட்டுக்கலாம் ஸோ வாரத பொருள் கிடைக்குதான்னு பார்க்கலாம் போட்டு வெப்பன் கி ஸோ இதே லிஃப்ட்ல போட்டு அப்படியே அந்த கட்டையை வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்ல போட்டு விட்டுருவோம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் பாக்ஸ் தேவை அதையும் கொண்டு வந்துட்டு நம்ம மேலே போயிடலாம் ஃப்ரெண்ட் ஓகே இப்போ வந்து மேட்ச் பாக்ஸ் வேணும் கண்டிப்பாக இந்த சொட்டை மொட்டை இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றின்னு இருக்கோம் ஸோ நம்ம வெளிப்பக்கமாக போயிடலாம் ஓகேங்களா அதான் நம்மளுக்கும் சேஃப்டி இந்த ஊருக்கும் நல்லது நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் கல் இருக்கா ம் ஒரு கல்லும் இருக்கிற மாதிரி இல்லை ஒரு வாரம் அந்த மொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அங்கே இருக்க மரங்களை மொட்டையன் அவனை பற்றி பேசணுன்னே வந்துட்டான் இவனுக்கெல்லாம் 100 ஆயுஸா சி இவனுக்கெல்லாம் 100 ஆயுஸ் வருதுடா சரி பின்னாடி ஒன்றுமே இல்லை இடையே மொட்டையா அப்படியே எங்கேயா அந்த காவா ஒன்று இருக்குது பார்த்தியா அங்கே போய் உளுந்துரு அந்த குரொக்கோடைல் ரெண்டு நாளாக சாப்பிட்லையா அப்படியே நீ கிளட்டு பாட்டி தானே உன்னை சாப்பிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஜாலியாக இருக்கும் டாடி போய் அந்த கிணறுல உளுந்துடுறா ஏங்க இங்கே பார்க்கலாம் மேட்ச் பாக்ஸு ஸோ இதை கொண்டு போயிட்டு இப்போ லிஃப்ட்டில் ஏறிக்கலாங்க டே மொட்டை பை 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 ஓகே இப்போ நான் ஏன் இப்படிக்காக போகிறேன்னா வந்து கண்டிப்பாக சொட்டை வந்து பார்த்து நினச்சோங்களேன் அந்த லிஃப்டானில் தான் இருக்கும் எப்படா நீ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயருங்க இப்போ பாருங்கள் அங்கே தான் இருக்கும் ஸோ இப்போ போயிருக்கோம் அது அம்மா இன்னும் போலியா ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் கட்டையெல்லாம் தூக்கி போட்டல அதனால் அங்கே தான் இருந்திருக்கும் அதனால் உசாராக இந்த வழியே வந்துட்டேன் சரி இப்போ அப்படியே லிஃப்ட் ஆன் பண்ணிட்டு மேலே ஓடிட வேண்டியதான் ஆன் த லிஃப்ட் நீங்களாம் கேட்கலாம் ஏன்டா அந்த காக்காவை வந்து நீ வெப்பன் வச்சு போட்டு தள்ள வேண்டியதுனா ஏன் வந்து மேட்ச் பாக்ஸ் எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம அந்த கண்டென்ட்டே தானேங்க நோ வெப்பன் சேலஞ்ச் ஸோ வெப்பனே எடுக்கக்கூடாது பட் ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் என்னென்னா வந்து கீழே ஒரு கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா அதை உடைக்க யூஸ் பண்ணலாமே தவிர இந்த சொட்டை மேலேயோ மொட்டை மேலேயோ காக்கா மேலேயோ ஒரு புல்லட் படக்கூடாது அப்படி பட்டுச்சுன்னா வி ஆர் அவுட் ஆஃப் த கேம் ஓகேங்களா இதுதான் கான்செப்டு சரி ஓகே உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் சும்மா சொல்கிறேன் ஃப்ரெண்ட் ஓகே இப்போ டக்குன்னு வந்து இந்த கட்டையை கொண்டு போயிட்டு இங்கே வச்சுருவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ் கொண்டு வரணும் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே பார்த்து நினச்சவங்களேன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருங்க மேலே எவனாச்சும் இருக்கானான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் ஏன்னா நம்ம இந்த நெருப்பு பற்ற விட்டோம்னு நினச்சவங்களேன் திடீர்னு எவனாச்சும் மேலே வந்து டார்ச்சர் பாருங்கள் சொட்டை போயிடுச்சு பாருங்கள் இதுக்கு தான் ஃப்ரெண்ட் நான் வந்து எதாவது யோசிச்சு பண்ணுறேன் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு அந்த சொட்டை இங்கே வர வச்சிடலாம் இருங்க இப்போ பற்ற வச்சா அந்த காக்கா வந்துடும் சரி என்ன பண்ணுவோம் இப்போ வந்து கீழே போடுவோம் கீழே போட சொட்டை வந்து சத்தம் கேட்குதுன்னு கீழே வரும் அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா புத்திசாலித்தனமாக இந்த மேட்ச் பாக்ஸ் கொண்டு வந்துட்டு பத்தாக்க போகிறேன் ஸோ இப்போ பத்த வச்சு திருப்பி கீழே போட்டுறேன் ஓகேங்களா ஸோ அப்போ தான் வந்து சொட்டைக்கு வந்து என்னடா அது சத்தம் வந்துன்னே இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு வேகமாக கீழே வரும் இங்கே பார்த்தீங்கன்னா டெடி இருக்குங்க ஸோ இந்த டெடி எடுத்து கீழே போடலாமா அதுக்குள்ளே சொட்டை வந்துருமா என்ன வராதுன்னு நினைக்கிறேன் வந்துருச்சு வந்துச்சு வந்துச்சு ஸோ டெடி எடுத்தால் நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்தாயிடும் ஷட் சரி இப்படிக்கே வரட்டும் அது வந்தேன்னா அப்படிக்கா போகலாம் பா சொட்டை என்ன நீ பா கொஞ்சம் கிளாமராக இருக்கேன் அப்படிலாம் சொல்ல நினச்சியா பொடி கண்ட்ரி ஃப்ரூட் கிளாமர்னு சொல்லி ஸ்லோவாக வருது அப்படியா உண்மையிலேயே சொல்கிற சரி 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 ஏ நீயே கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்லிச்சா அப்படியே வந்து விருப்பத்திட்டோம் பொடி கேவி அப்படின்னு ஒன்னே ஹே என்னடா கேவின்ற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வருது இது மனசில் வந்து ஏதோ ஐஸ்வர்யா ராய் நினைப்பு ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு 5 வயசு குழந்தை நினச்சிட்டு இருக்கு கேளவி
ஏங்க அதை பார்த்தா ரொம்ப சிரிப்பாக வருதுங்க, அதை நினச்சிட்டு இருக்கு ஏதோ அது வந்து ஒரு ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அந்த மொட்டை என்ன, அந்த மொட்டைன்னு தான் சொல்லிருப்பான், கிழவி நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, உன்னை பார்க்கும்போது 100 வயசு கிழவி மாதிரியே இல்லை, நீ பார்க்க ஏதோ 2 வயசு குழந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொட்டையை வந்து சொட்டைக்கிட்ட வந்து போய் சொல்லிட்டுருக்கான். ஏன்னா வந்து சொட்டை தான் சோறு போடும், எல்லாம் சோறு போடாது, அதனால மொட்டையை வந்து நீ 2 வயசு குழந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னால் ஒரு பழைய சாதம் அப்புறம் வந்து எலுமிச்ச ஊறுகாய் கொடுக்கும். பழைய சோத்துக்காக மொட்டையை என்னென்னலாம் சொல்கிறான் பாருங்களேன் மொட்டையை. ஆனால் நீ பழைக்க தெரிஞ்சவன்டா, சோத்துக்காக வந்து எப்படிலாம் வயசுக்கிறான் பாருங்க மொட்டை. ஆனால் உண்மையிலே புத்திசாலிக்கான், என்ன தான் மண்டையில் முடியலனாலும் அதனால யோசிக்கிறான் பாருங்க. ஒரு வேளை அவன் யோசிச்சு யோசிச்சு அவன் மண்டையில் இருக்க முடி கொட்டி போச்சான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம், இதில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை. ஸோ எங்கள் மொட்டையை தூங்குறானா, தூங்கலை. சரி இங்கே என்ன இருக்கு, ஏதோ கீ இருக்குது, என்ன கீ, பேட்ல கீ, எனக்கு என்னமோ இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி எதுவும் லிஃப்ட்டில் போட்டு வச்சிடலாங்க, இது வந்து கீபோர்டு, இதை வந்து சொட்டை வாசிக்கோங்க, நல்லாவே வாசிக்கும், அப்படியே வந்து அந்த எஸ்பிபி மாதிரியே வாசிக்கும் ஃப்ரெண்ட். ஓகே இப்போ என்ன பண்ணுவோம், லிஃப்ட்டை கொஞ்சம் வர வச்சுட்டு இந்த சாவி அப்புறம் டெடி ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் போட்டு பக்காவாக ஒரு பிளானிங்கை போடுறோம். என்னடா லிஃப்ட் வர மாட்டேங்குது, எவ்வா ஒரு வழியாக வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த சாவி இங்கே போட்டு டெடி எடுங்கடே. ஓகே இப்போ டெடி எடுத்துகிட்டு கீழே போகலாம். இந்த டெடி எடுத்து அந்த மொட்டையும் சோட்டையும் பண்ணுற இந்த அட்ராசிட்டி இருக்குது, தாங்க முடியாதராடே, அப்படியே ஓடி வந்துடுவானுங்க. ஸோ இப்போ இதை போட்டு அப்படியே ஸ்டைலாக மேலே போகலாம். கம்மான் கம்மான் டின் டின், கம்மான் கம்மான் டின் டின். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெடி எடுத்துகிட்டு இப்போ மொட்டை மாடிக்கு போக வேண்டியதான். எங்கடா மொட்டையும் சொட்டையும் காணோம், என்ன பண்ணுறாங்க டவுட்டாக இருக்குது, மொட்டையும் காணும் சொட்டையும் காணும், லைட்டாக சந்தேகமாக தான் இருக்குது, பார்ப்போம். சரிங்க இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெடியை கொண்டு போயிட்டு இந்த கிளிஃபில் போடணும். ஓகே ஹே என்ன ஆடுது, ஏ என்னங்க இது, ஓ ட்ராப் கொடுக்கணுமா, அங்கே பாருங்கள் போண்டாவை வந்து கிளம்பும் போது பை 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 போண்டாவையே, எங்கேயாவது இப்போ லைஃப்பில் செட்டில் ஆயிடு, தயவு செஞ்சு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துடாத, ஏன்னா இந்த மொட்டை ஒரு சொறி நாய், இந்த சொட்டை வந்து ஒரு வெறி நாய், இவனுங்க வீட்டுக்கெலாம் வந்து என்னடா பண்ண போகிறீங்க. சரி ஓகே இப்போ டக்குன்னு வந்து கீழே போயிடுவோம், கீழே போயிட்டு குடிஞ்சிட்டு ஒரு சிட்டிங்கை போட்டு இந்த சேஃப்டியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஷட் எவனும் இருக்கும், மொட்டையும் பாத்திரம் பாத்திரம், மொட்டை இஸ் அ கிரேட் மேன் அப்படின்ற மாதிரி மொட்டை வந்து நிரூபிச்சிட்டான். அவன் யாரை நிரூபிச்சிட்டான், அவன் புத்தியை காமிச்சிட்டான் பாருங்களேன், கரெக்டாக வந்துட்டான், கரெக்டாக அந்த நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக வந்துடுவான், அதான் மொட்டையோட வேலை. சே இந்த மொட்டை வந்து ஒரு பண்ணு கலையிற வெறி நாய், இந்த சொட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேவிங் கலையிற சொறி நாய், இதுங்களை கூட நான் பண்ணுற அவஸ்தை இருக்குது, முடியல. ஓகேங்க ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்க இப்போ நம்ம வந்து மறுபடியும் மேலே போகலாம், கண்டிப்பாக மொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூங்க போயிருப்பான். கனவு இதுதான் நிஜம் இதுதான் உலகினிலே இனி யார் வெல்லுவார் அப்படின்னு சொல்லி மொட்டையை தூங்க போயிருப்பான். பாருங்களேன் ஆள் வந்து ஏரியாலேயே இல்லை, எங்கடா இருக்கான் அவன், தூங்குறான்னு நினைக்கிறேன், பார்ப்போம் ஃப்ரெண்ட். தூங்குறானா, தூங்குறாங்க, கண்ணு கீழே போட்டு தூங்கிட்டு இருக்கான் அவனை, இறா உன் கண்ணு ஆட்டைய போட இறா, அதை வச்சு தானே இவ்வளோ நாள் ஆட்டம் போட்டேன் நீங்க. இதில் வந்து ட்ரெயின் கீ இருக்கு, எங்கே என்னங்க இது ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போல இருக்கே, சரி போய் கண் எடுத்துடலாம். ஹே ஏன் சொல்லிட்டாங்க, ஓட எங்க தூங்கமே நடிச்சிருக்கான் அப்படியே ஒரு கண்ணை, இந்த கிளம்புலாம் பண்ணுவானுங்க தெரியுமா, ஒரு கொண்ணை திறந்துட்டு நைஸாக வந்து எனச்சு வந்தால் பார்ப்பானுங்களே, அந்த மாதிரி தூங்கமே நடிக்கிறான். கிட்ட போனே கோயில கண்ணை தான் பாருங்களா, இந்த சொட்டை பாருங்க லிஃப்ட் அண்ட் வெயிட் பண்ணு கைஸ், இவனுங்க எதுவும் மாஸ்டர் பிளான் போட்டிருக்கானுங்க, நம்ம கொஞ்சம் உசராக இருக்கணும், இல்லைன்னா நம்ம மண்டையை போட்டுருவானுங்க இவனுங்க. சரி இந்த செட்டி எடுத்துட்டு உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே அந்த பீரோல் என்னடா இருக்குது, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க ட்ரெயின் பொருளே கிடைக்குது, சரி ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடலாமா. ஓகே ஆனால் ட்ரெயின் எஸ்கேப்னால் இன்னும் கொஞ்சம் நிறைய பொருள் கிடைக்கணும், சரி வாங்க ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. இங்கே ஒரு கல் இருக்குது, சரி இது எடுத்துக்கலாம், எப்பா நல்ல வேலை ஒரு கல் கிடச்சிருச்சு. சரி இப்போ இதை கொண்டு போய் கீழே சேர்க்கணுங்க, அதாங்க இருக்கிறதுலே ஒரு பெரிய டாஸ்க்கு, ஏன்னா கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வே, அதாவது ஒருத்தன் போனால் இன்னொருத்தன் வர முடியாது. ஸோ நம்ம கீழே போகும்போது மொட்டையன் கீழே இருந்தானா நம்ம சாப்டர் க்ளோஸ், அதேமாரி நம்ம கீழே போகும்போது சொட்டை இருந்தாலும் நம்ம சாப்டர் க்ளோஸ். ஆக்சுவலி கன் இருந்தால் தப்பிக்கலாம், ஆனால் கன் தான் யூஸ் பண்ணக்கூடாது, பாருங்கள் இது ஒரு ஒன் வே. ஸோ அதாங்க இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சர் தாங்க, டேஞ்சரஸ் ப்ளவ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். கண்ட்ரி புரோட் மொட்டையை பாருங்களா, அந்த பேட்டை படத்தில் இப்போ அவன் நம்மளை நோக்கிட்டு இருக்குதே, இப்போ அவனுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், ஏன்னா நான் ஆக்சிலேட்டர் கீழே போட்டேன், ஸோ சத்தியமாக சொட்டை வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்டு வரும். ஸோ நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட். ஐயோ என்ன நடக்க போகுது தெரியலையே, என்ன மொட்டை வராங்க, ஏ பார்த்துறாங்க, ஏய் வேணாம் மொட்டை ப்ளீஸ் மொட்டை விட்டுரு மொட்டை, ஐயோ சீ எங்க என்னங்க இவங்கிட்ட, எங்க இவங்கிட்ட தான் அடி வாங்கிட்டாங்க, என்னங்க அசிங்கமா இருக்குதுங்க, எல்லாம் சிரிக்கிறானுங்க,
சி, வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலடா. மொட்டை கெட்டல அடிவங்கிற மாதிரி நம்ம நிலமாயி போச்சு. சே, சரி வாங்க டே டூ. ஐயோ ஐயோ, எங்க ஆனால் வந்து கிராணி ஒன் நோவை பெஞ்சாலேருந்து சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து கிராணி த்ரீ ஹார்டு மோட் இருக்குது பார்த்தீங்களா, நான் கேம் பிளே ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஹார்ட் மோட் ஒரு நாள் கூட அடி வாங்காமல் நான் முடிச்சிட்டேன். பட் இந்த நோவை பெஞ்சாலேஜ் வந்து சத்தியமாக கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா வந்து வெப்பன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற போது லேட்டாக கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மொட்டை கெட்டு ஒரு டேஞ்சரான ஒரு கன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதான் ரீசனே. அவன் வெறும் கையில் வந்தால் கூட கிராணி டூவில் குரோபார் வச்சிருப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்திருந்தால் கூட கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கும். பட் அவன் கன்னு வச்சிருக்கனால கொஞ்சம் கேம் லைட்டாக கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே, இப்போ வாங்க போகலாம். டேய், நான் ஜெயிப்பனான்னு தெரில ஃப்ரெண்ட், அது முக்கியம், அது அதை பார்க்கணும்ல, ஜெயிப்பனான்னு தெரில. சரி, லிஃப்ட் வந்தோடனே என் மேலே ஓடிட வேண்டியதான். ஓகே, ஸோ இப்போ இந்த பொருள் எடுத்தாச்சு, ஆன் த லிஃப்ட். ஓகே, ஆன் பண்ணியாச்சு, அப்படியே இங்கே வெயிட் பண்ண வேண்டியதாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம். ஸோ இந்த ஃப்ளோரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் கிடைக்கும். ஸோ இப்போ எதுக்கு வெப்பன் அப்படின்னா வந்து மொட்டையை போட்டு தள்ளுறதுக்கோ இல்லைனா சொட்டையோட மண்டையை உடைக்கிறதுக்கோ கிடையாது. எதுக்குன்னா கீழே ஒரு கண்ணாடி இருக்குங்க, ஸோ அது உடைக்கிறதுக்கு தான். இதுக்கெல்லாம் வெப்பன் யூஸ் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா அது இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. ஸோ இது எடுத்துகிட்டு அந்த இதை மட்டும் எடுத்துக்கலாங்க, ஸ்லிங் ஷாட்டு. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நான் கீழே போயிட்டு அந்த கண்ணாடியே உடைக்க போகிறேன். சரி, இதில் ஒன்றுமே இல்லை. சரி, லிஃப்ட் வழியாக கீழே போயிடலாம், அதான் நம்மளுக்கு சேஃப்டி. ஏன்னா இந்த மொட்டைக்கும் சோட்டைக்கும் ரொம்ப திபிரே போச்சு. இந்த மொட்டையை வர டச்சுட்டா ரொம்ப அசியமாக இருக்குது. வெளியே தலை கட்ட போடல, எல்லாம் நீ ப்ரோ பிளேயரா இல்லையான்னு கேட்குறானுங்க. இந்த கேமை ஜெயிச்சு நான் ப்ரோ பிளே தமிழ்நாடு அப்படின்றத நிரூபிக்கணுங்க. இந்த ஜெயித்தா நான் ப்ரோ பிளே தமிழ்நாடு எல்லாம் ஒத்துப்பானுங்க. ஏன்னா வந்து இது கஷ்டமான சேலஞ்ச். ஓகே, இப்போ டக்குன்னு வந்து கீழே போலாங்க. இதோ வரண்டா இரா. டே வேம்பிளி, சி சாரி, டே மொட்டை உன் அச்சு நான் தூக்குறேன்டா. ஐயோ, இல்லை நான் அடிக்க முடியாதா? சரி ஓகே, டே மொட்டை உன்னை ஜெயிச்சு நான் காமிக்கிறேன்டா. ஆ, இது கொஞ்சம் ரைமிங்காக இருக்கு. ஏன்னா வண்டோம் அவ்வளோ. ஏய், யாரா இவன்? ஏய், யாரா இவனுங்கோ? எங்கேருந்து வந்திருக்கானுங்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. யாரா இவன்? எங்கே போனாலும் வரானே இவன், ரொம்ப இம்சப்படுத்துறானே. கண்ணை வேற யூஸ் பண்ணக்கூடாது சொல்றாக்கடா. எட்ட போடுவேன், எக்க போவேன், நீங்களே சொல்லுங்க. ஏதோ நான் ஒரு இன்டர்நேஷனல் ப்ரோ பிளேயர் அப்படின்னாலும் அந்த மொட்டைங்கிறது தப்பிச்சேன். ஏன்னா என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க, நான் ஒரு ப்ரோ பிளேயர் என்ன தப்பிச்சிட்டேன். நீங்களும் கேட்கலாம், என்னது ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டாப்பிக்கை மாற்றுங்க. வாங்க கேம்லேயே போகலாம். சரி, இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோ பார்க்குறவங்களா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க ஓகேங்களா. ஏன்னா இப்போ ஐயோ உங்க சொட்டேன், ஐயோ ஐயோ, ஏ என்னங்க, என்ன ஏங்க, எனக்கு கதரை விட்டு அழைச்சிட்டானு. ஏங்க எனக்கு கதரை விட்டானு கொண்டாத்தல. ஐயா, ஏங்க என்னங்க இது, ஏங்க என்னங்க இது, ப்ரோ பிளேயர். போரின் நடுவிலே தலைவன் சாகலாம், உனக்கு பசி எடுக்கும், அப்போ என்ன பண்ணுவேன், போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும், மாறாது மாறாது இவன் வீரமே வீரமே. வாடா, பேக் டு ஃபார்ம், விடு பேக் டு ஃபார்ம். நானே சொல்கிறேன் வாடா, மொட்டை இப்போ நீ வந்த நெஞ்சியன் மாவனி உன் காதை கடிச்சு தூப்புறண்டா. வாடா மொட்டை பாஸ்கர், எவ்வளோ தெரியண்டா உனக்கே. கைஸ், நான் யார் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துச்சுங்க. நான் வந்து இப்போ நீங்களாம் கேட்கலாம், என்னடா காமெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஆம் வெரி சீரியஸ் பிகாஸ் ஐம் த இன்டர்நேஷனல் ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு விடுஜிஸ் பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இந்த கண்டி வச்சுட்டு. டேய், சீரோ வச்சு விட்றா வீடு, நானும் எவ்வளோ பெருசாக டைலாக் சொல்கிறேன், வாயை வலி, இது சீரோ வச்சு விட்றா உங்க வேலை. சரி ஓகே, இதில் என்ன இருக்கு, ஓகே ஃபியூஸ் இருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோபா இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணுவோம், இந்த குரோபா எடுத்துகிட்டு அப்படியே இதுக்குள்ளே ஓடிடலாம். இங்கே நம்ம இன்னும் போகலையா? இல்லை, இங்கே போயிட்டேன் தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு கட்டை இருக்குங்க, எங்க இது ரொம்ப தேவையான பொருள். சரி, இந்த கட்டை அப்புறம் உள்ள ஃபியூஸ் இருக்குது. கைஸ், நான் வந்து என்னோடய முடிவை மாற்றிட்டேன், நான் டோர் எஸ்கேப் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சொட்டையை மட்டும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்ருவோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ண வேண்டியதுதான். இப்போ இந்த சொட்டையை மொட்டையை நான் எப்படி வர வைக்கிறேன்னு பாருங்கள். கீழே வாங்கம்மா, கீழே சோறு போடுறாங்கம்மா, கீழே சோறு போடுறாங்கம்மா, சீக்கிரமாக வந்தால் சோறு இல்லைன்னா தயிர் மோறு, சீக்கிரமாக வந்தால் சோறு இல்லைன்னா தயிர் மோறு, சீக்கிரமாக வந்தால் சோறு இல்லைன்னா தயிர் மோறு, வாங்கம்மா வாங்க. பாருங்கள், இந்த சொட்டை சோறுனோடனே மின்னல் வேகத்தில் போதுங்க. மின்னல் வேகம்னா இதுதாங்க மின்னல் வேகம் ஓகேங்களா. எங்கடா மொட்டையன், மொட்டை இப்போ தான் வந்து சொட்டையோட பழைய சாதம் சாப்பிட்டான் போல். ஐயோ, என்னங்க இது, சொட்டையன் பேக்கில் போயிடுச்சு. இப்போ என் மொட்டை வருவானா மாட்டானா ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது இப்போ எனக்கு. எங்கள் திடீர்னு மொட்டை வர சான்ஸ் இருக்குங்க, லைட்டு பயமாக இருக்குங்க எனக்கு. ஓகே, இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு போகலாம். ஓகே, வாட் இஸ் இன்சைட். ஐயோ, சொட்டை பார்த்துச்சிங்க,
ஐயோ என்னங்க இது, இருங்க இப்போ எனக்கு ஒரு பிளானிங் வந்துச்சு, என்னன்றதை காமிக்கிறேன். ப்ரோ பிளேயர் மைண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத காமிக்கிறேங்க. இப்போ நான் வந்து இங்கே நிற்கிறேன், இது சத்தம் கொடுத்துல குவேன் குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மொட்டையன் இப்போ கண்டிப்பாக வருவோம். ஸோ சொட்டை வந்துருச்சு, இப்போ மொட்டையனும் வந்துடுவோம். நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ, டக்குன்னு வந்து இப்படியே மேலே போகிறேன். மேலே போயிட்டு அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்றத பார்க்க போகிறேன். சீக்கிரண்டா, இதில் என்னடா இருக்கு, வாட் இஸ் இன்சைட் த பாக்ஸ், ப்ளீஸ் டெல் மீ ஃபாஸ்ட் ரைட் நவ் அப்படின்ற மாதிரி. என்ன இது ஜென்ரேட்டர் கேபிள், இப்போ இதை எடுத்துட்டு அப்படியே மேலே போவோம். யூ ட்ராப்புங்க, மாட்டினாண்டா மாட்டினாண்டா மாட்டினாருங்க ஒருத்தர், அவர் பேரு தாங்க விடிஜி. ஏய் சாரி மொட்டை, ப்ளீஸ்ரா வந்துடாதரா மொட்டை, டேய் உன் காலில் கூட விழுறேன்டா, எப்பா வரலங்க அவன், ஜஸ்ட் பீஸு வந்துருந்தா என்ன ஆயிருக்கும். ஓகே இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொண்டு போயிட்டு ஜென்ரேட் கேபிளை போட்டுடலாம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட், மறக்காமல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட், ப்ளீஸ் ஃப்ரெண்ட். ஓகே இப்போ டக்குன்னு வந்து இதில் போட்டுடலாங்க. சரி ஓகே, எங்கே போடணும், ஏ வேர் டு போட், இங்கேயா, ம் ஓகே போட்டாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணுறா சுவிட்சையும் போட்டா டூ. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபியூஸ் வச்சுட்டு அந்த டிரைவிங் வீலே தான் நம்ம எஸ்கேப்புங்க. ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, டிரைவிங் வீல் எங்கே இருக்குன்னா கண்டிப்பாக மொட்டை மாடியில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு அந்த பிளாங்க் தேவை. ஸோ பிளாங்க்கு ஃபியூஸ் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்தால் வி ஆர் த சாம்பியன் ஆஃப் த வேர்ல்டுங்க, வி ஆர் த சாம்பியன் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே இப்போ நான் கீழே போகிறேன். டேய் குறுக்க இந்த மொட்டை வந்தால், நீங்கள் மொட்டை குறுக்கு போயிடாதீங்க சார், ஹூ சா ஹே சா ஹோ சா தூஃபான் தூஃபான், அட மொட்டை சொட்டை சரித்திரமே, ஹே தூஃபான் தூஃபான், அட மொட்டை சொட்டை சரித்திரமே, டண்ட் ஓய் எப்படிங்க வந்துச்சு, எப்படி ஏன் ஒத்துக்க முடியாது, ஒத்துக்கவே முடியாது, ஒத்துக்கவே முடியாது, எப்படி வந்துச்சு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட், சத்தியமாக சீட்டிங் ஃப்ரெண்ட். ஏங்க எப்படியா கரெக்டாக வந்துங்க பாருங்க, குறுக்கு இந்த கோசிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொட்டை வந்துச்சு. ஏங்க என்னங்க இது, இது தாங்க எனக்கு பிடிக்க வேலை, இதாங்க எனக்கு பிடிக்கலன்றேன். சரி ஓகே இப்போ வந்து டே ஃபோர் வந்தாச்சு, இன்னும் ஒரு டே தாங்க அடி வாங்கினா முடிஞ்சிச்சுங்க கேமே. யூயோ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட், சத்தியமான சொட்டை எங்க, நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்களா, கரெக்டாக வந்ததுங்க, எப்படி வந்துச்சு தெரியல, நான் சவுண்டும் போடல ஒன்றுமே போடல, ஏதோ ஒரு சொல்லி வச்ச மாதிரியே வந்துச்சுங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம், விடுங்க விடுங்க விடுங்க, ப்ரோ பிளேயர் வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணம் இப்போ அப்படின்ற மாதிரி இந்த ஃபியூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபியூஸை கொண்டு போயிட்டு டக்குன்னு மேலே வச்சிருவாங்க. டேய் எப்படியாவது வச்சிடுறா ப்ளீஸ்ரா, விடுஜி கை விட்டுற மாறா, வச்சிருவல ஓகே வச்சிருவோம் நம்புவோம். ஸோ இந்த டோரை தந்துட்டு டக்குன்னு லிஃப்ட்டில் சொட்ட 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 ப்ளீஸ் சொட்ட 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 ப்ளீஸ் விட்டு சொட்ட ப்ளீஸ் சொட்ட வேணாம் சொட்ட, நம்ம நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம். டோரை எப்படி திறக்க பாருங்களேன் ஒரு அவசரத்தில், லிஃப்ட்டு வேறு மேலே இருக்கா, சீரு கீழே சொட்ட வரல, ஒழிஞ்சிக்கல வெயிட் பண்ணுங்கள், அப்படியே போ பதுங்கி வைக்க வேண்டியதான், பதுங்கி பதுங்கி டென் டென் பதுங்கி பதுங்கி டென் டென் பதுங்கி பதுங்கி. ஓகே பதுங்கியாச்சு, ஓகேல சூப்பரில் ஓகே. ஸோ இப்போ அந்த லிஃப்ட் வந்து கீழே வந்துச்சுன்னு நினைக்கிறேன், வந்துச்சா இல்லையாடா இன்னும் வரலன்னு நினைக்கிறேங்க. ஷட், நீங்கள் போய் பார்ப்போம், சொட்டை வரல அப்போ அதுக்கு பயந்துக்கிட்டு எப்போ லிஃப்ட் வந்துச்சு அழுத்தி விட்டு இப்போ அப்படியே மேலே போயிடலாம். போட்டே வருது வருது, விலகு விலகு விடுச்சு, வெளியே வருது மற்றவெல்லாம் ஒதுங்கு பத்துங்கே, போட்டே வருது வருது விலகு விலகு. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு இது வச்சிடலாம். டிடிடி ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, எவனா வந்துடாதீங்கடா, இந்த மொட்டையோட குறுக்க மொட்டை வந்துடாதீங்க சார், மொட்டை டூ ஃபான் மொட்டை டூ ஃபான். ஓகே வச்சாச்சு, எப்போ கேட் ஓப்பனு, இப்போ அந்த கட்டையை மட்டும் கொண்டு வரணுங்க, என்கிட்ட ஒரு பக்காவான பிளான் இருக்குது, என்னன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ அந்த கீழே அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு இந்த மொட்டையும் சொட்டையும் ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் கீழே வராக போகிறேன். ஸோ ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் வர வச்சுட்டு டக்குன்னு அந்த கட்டையை எடுத்துட்டு நான் தப்பிக்க போகிறேன். ஸோ நீங்களாம் கேட்கலாம், எப்படினா மொட்டையும் சொட்டையும் ஒரே நேரத்தில் கீழே கொண்டு வருது, அதான் கஷ்டமான விஷயமாச்சடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன், என்னன்றதை இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய்கிட்டு இருக்கான், அவன் ஒரு திருட்டு பையன். ஸோ இப்போ சொட்டை எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், சொட்டை எங்கே இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நல்லா காது கேட்கும். ஸோ நம்ம ஏதோ பொருள் எடுத்துகிட்டு கீழே போனேன்னு வச்சுக்கோங்களேன், சொட்டை வந்துடும். ஸோ அதனால் அந்த பேட் லாக் கீ எடுத்துக்கினேன், இது எடுத்துகிட்டு நான் போய் வாசலில் போட போகிறேன். ஸோ சொட்டை வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலி மாரி வாசலுக்கு வர, நான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஓடிட்டு போகிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சூழ்ச்சி, இங்கே போட்டால் சொட்டையை காது கேட்காது, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு தர, இங்கே போட்டால் காது கேட்கும், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உட்டனில் செஞ்ச தர. ஸோ இப்போ சொட்டை இப்படிக்கா வர, நான் அப்படியே கீழே ஓட போகிறேன், எப்படி என் பிளான்னு. ஓகே ஸோ சீரண்டாடி சொல்ல கேட்க நல்லா தான் இருக்குது, பட் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு இருக்குது ஃப்ரெண்ட். ஓகே சொட்டை இப்போ வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், போயிடுச்சா இல்லையா, போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட், என்னங்க தெரியவே மாட்டேங்குது, போயிட்டு திருப்பி கீழே போதா, ஆமாங்க போயிட்டு திருப்பி
ஃப்ரெண்ட், நான் நினச்ச மாதிரியே நடக்குது ஃப்ரெண்டு. எனக்கு என் ஃப்ரெண்ட் என்ன மட்டும் கெட்ட இலக்காக இருக்குது. ஸோ போயிட்டு கரெக்டாக கீழே போகுது. சரி நான் மறுபடியும் கீழே போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே சொட்டை பார்த்துச்சா? ஆ பார்த்துச்சா. எனக்கு இது கீழே போட்டு இப்போ டக்குன்னு ஓடலாம். ஓகே இப்போ சொட்டையை வந்து வெளியே வர வச்சிடலாம். வா சொட்டை, சொட்டை முடிஞ்சால் வெளியே வா, நீ ஒரு கிளவி முடிஞ்சால் வெளியே வா, வெளியே வா பார்ப்போம். ஓகே இப்போ சொட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். நம்ம இப்போ அப்படியே கீழே போயிட்டு அந்த கட்டையை மட்டும் எடுத்துடலாங்க. கட்டையை தான் நம்ம தாங்க விக்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு. டே ஃபோரில் என்னை எப்படியெல்லாம் தத்தளிக்க விட்றாங்க டே. ஏதோ லாஸ்ட் டேன்றதுனால என்னை இப்படி கதற விட்டிங்களே. பார்த்துக்கலாம்டா பார்த்துக்கலாம். ஒரு நாள் என் கையில் வெப்பன் கிடைக்கும்ல, அப்போ நான் யாருன்னு காமிக்கிறேன்டா. ஐயோ ட்ராப் வச்சிருக்கு பாருங்களா கைவியை நடங்கோயால. சரி ஓகே இப்போ டக்குன்னு வந்து கீழே போயிட்டு அந்த கட்டையை எடுத்துக்கலாங்க. சீரும் கமான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டையை மட்டும் எடுக்கிறது இல்லாமல் இன்னொன்று அந்த மொட்டையை சொட்டை ரெண்டு பெரிய ஒரே நேரத்தில் கீழே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், போயிட்டு இந்த ட்ரெயின் டிக்கெட் கவுண்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை வந்து பயங்கரமாக வெறுப்பேற்றணும். ஸோ அவனை வந்து முடிஞ்சால் என்ன தொடு, முடிஞ்சால் என்ன தொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா வெறுப்பேற்றி விட நினச்சோங்களேன். மொட்டை சொட்டை ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் கீழே வருவாங்க. இப்படி நீங்கள் போய் ஒழிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தோத்து தான் போவீங்க. ஏன்னா சொட்டை மட்டும்தான் கீழே வரும். ஸோ இப்போ நான் பண்ணுற பாருங்கள், இதேமாரி பண்ணுங்கள். ஸோ கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொட்டை கீழே வரும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இவனை போய் வெறுப்பேற்றணும். முடிஞ்சா வாடா, முடிஞ்சா வாடா, டே முடிஞ்சா வாடா, வாடா 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 வாடா. ஸோ அவனை வந்து இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வாங்க ஓகேங்களா. ஸோ அவன் இவ்வளோ தூரம் வந்தோடனே இங்கே ஒரு ரெண்டு செகண்ட் ஸ்டே பண்ணிங்கன்னு வச்சோங்களேன், கற்றுக்கிட்டே இருப்பான் விடாமல். ஸோ மொட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வருவான், சொட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும். ஸோ நடக்குதா இல்லையா அப்படின்றத இப்போ நீங்களே பாருங்களேன், கண்டிப்பாக நடக்கும். என்னடா அது வரமாட்டாங்க டே, டே நான் சவால் விட்டேன், அவங்கள நம்பி வந்துருக்கடா பீஸ்ரா டே, வந்துருவீங்களே வருவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம். என்னடா அது என்னங்க வரவே இல்லை, டே டே வாங்கடா ப்ளீஸ்ரா டேய். ஆ வந்துட்டா, அங்கே போய் சொட்டை வந்துச்சு. இப்போ மொட்டை வந்து அப்படியே சொட்டை பேடியை வந்து அந்த வடிவேல் படத்தில் வந்து தெரியுமா, மாலா 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 எங்கே போகிற மாலா, அங்கே வந்துட்டா பாருங்க மாலா மாலா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை கண்ட்ரி ஃப்ரூட். ஸோ மொட்டை என்ற கண்ட்ரி ஃப்ரூட்டும் பேடி போய்விட்டான். இப்போ அங்கே பாருங்கள், மொட்டையும் வீட்டிலலாம் சொட்டையும் வீட்டிலலாம் நம்மளுக்கு ஒரு பயங்கரமான கொண்டாட்டம். ரெண்டு பேரும் பேஸ்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ டக்குன்னு இந்த சான்ஸை விடாமல் வேக வேகமாக போயிட்டு இந்த கட்டையை மேலே வச்சுட்டு அந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வீட்டை விட்டு தப்பிச்சுட்டு ஹாரர் கேம் ப்ரோ பிளேயர் தமிழ்நாடுனா யார் அப்படின்றத இந்த உலகத்துக்கு நிரூபிக்க நேரமும் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ டக்குனு இந்த கட்டையை கொண்டு போயிட்டு இங்கே வச்சுட்டு ஓகே வச்சாச்சு, டக்குனு போய் என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து அந்த சர்க்கிள் எடுத்துக்கலாங்க. ஆ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை எடுத்தாச்சு, இப்போ கீழே குஸ்ட்டு தப்பிச்சிட வேண்டியதான் போக, அவ்வளோதான் கேம் இஸ் ஓவருங்க, முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ வந்து என்ட்ரன்ஸில் போயிட்டு இதை வச்சிட்டோன்னா ப்ரோ பிளேயர் யார் அப்படின்றத உலகத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய வரும். எஸ் எஸ் ஐம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர் யூ நோ. தெரியுமாடா மொட்டை சொட்டா போகடா, ஊட்ட ஊட ஊற விட்டு ஓடுங்கண்ணா. முதல்ல ஆங்கிரி ப்ரோ பிளேயர்னா யாருன்னு தெரியாமல் வந்து மோதுறானுங்க. வந்து நாலு நாள் லஸ்டிங்னா பெரியாளடா நீங்கள், நாலு நாள் லட்சம் கடைசியில் ஏன் தப்பிக்கிறேன்னு தான் முக்கியம். யார் ஃபஸ்ட்டு வராங்கிறது முக்கியம் இல்லை, யார் கடைசியில் ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம். பாய்டா சோட்டை மோட்டை. ஸோ தப்பிச்சாச்சுங்க. ஸோ வெறியில் வேறு லெவலுங்க, ஒரு வேலையே தப்பிச்சாச்சு பார்க்குறானுங்கடா, அது தப்பிச்சிட்டானே அப்படின்னு பார்க்குறானுங்க. நான் மொட்டை பல்பா பை 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 ஏ செண்டிட்டாங்க, வராதுன்னு சொன்னால் நீ ஏன் வந்து உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற. சரி ஓகேங்க, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி எய்த் முரக். ஸோ நல்லா ஜாலியாக கொண்டாடுங்க, பிரியாணி செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. அப்படியே எனக்கு ரெண்டு மூணு பிரியாணி அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நானும் வந்து பார்த்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சினா ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே வந்து பார்த்து நினச்சவங்களேன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்க்குள்ள சொல்லி விட்டு போங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராணி நோவா பெஞ்சாலும் போடுறா யூ இடியாட்டிக்கு ஃபுல்லோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க, நான் தான் போட்டேன். ஸோ நாளைக்கு என்ன கேம் போடலான்றதையும் கமெண்ட் சொல்லி விடுங்க. அப்புறம் நான் தப்பு சொல்லிட்டேன், ஈவில் நியூ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 26th April தான் வருதான். ஸோ அதுக்கப்புறம் தாங்க போட முடியும். சரி பாய்ங்க, பை 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 பாய் 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 பாய்.